முடியலையே, வா அடுத்த ஆட்டம் ஆட போலாம். பசங்களா என்ன சும்மா பேசிட்டு இருக்கீங்க, வாங்க அடுத்து அந்த பாராசூட்ல ஏத்தி விடவா. இந்த பிள்ளைகள் வேற வந்ததுல இருந்து ரோபோட்டு ரோபோட்டுங்கிறாள். என்ன பார்க்க ரோபோட் மாதிரியா இருக்கு. இல்ல சரத்து என்ன அழகா இருக்குல்ல, கண்ணை திறந்து பாரு. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த தீம் பார்க் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லிட்டு போங்கண்ணே. ஆமாமா, தண்ணி எல்லாரும் குளிக்கிறாங்கல்ல, அதனாலதான் குளோரின் யூஸ் பண்ணிருப்போம், அது அப்படிதான் இருக்கும். எம்மா நீங்க எல்லாம் எந்த ஊர்ல இருந்துமா வாரீங்க, சின்ன பிள்ளைகிட்ட கூட வாய் கொடுக்க முடியலையே. அவ்வளவுதானே, இதை பண்ண மாட்டேனா.
இல்ல வா வா நம்ம ஓடிடுவோம் அல்லது அந்த பிள்ளை அந்த ராட்டினத்துலயும் ஏத்தி விட்டுருவாள்கு. என்ன சரட்டு இது ராட்டினம்னா என்னன்னா சர்க்கஸ் தான். சின்ன பிள்ளை கூட விளையாடும், வாங்களே எங்களும் ஓடுறீங்க. பயமா எனக்கு அப்படின்னா இப்ப பயந்து ஓடுறானுங்க ரெண்டு. பார்த்து போயிட்டு வாங்கம்மா டாட்டா. தாமரே என் தங்கச்சிக்கு ஏதாவது பொம்மை வாங்கிட்டு போகணும். தாமரே நான் டூருக்கு வர்றதுக்கே அவாதான் எனக்கு காசு கொடுத்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கால. ஆமா பூமாரி, உன் தங்கச்சிக்கு கண்டிப்பா நீ ஏதாவது வாங்கிட்டு போ. அண்ணா அந்த டெடி பியர் பொம்மை என்ன விலைனே? பாப்பா அந்த பொம்மை 500 ரூபாம்மா. இது 500 ரூபாயா? பூமாரி இந்த பொம்மை நம்ம ஊர் கடைகள்லயே கிடைக்கும். பூமாரி ஆமா நம்ம அங்க இருந்து இவ்வளவு தூரம் இங்க வந்து நிறைய எடுத்து காசு கொடுத்து வாங்கணும்னு சாரு. சரி நான் நம்ம ஊர்லயே போய் அவளுக்கு வாங்கி கொடுக்கறேன் ஏதாச்சி. எவ்வளவு சாரு? தாமரை என்ன என்னதான் வாங்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் கடத்துல ஃபுல்லா சுத்திட்டீங்க, ஒண்ணுமே வாங்கவே இல்ல. இல்லல சரத்து, இங்க எல்லாம் விலை கூட கூட சொல்றாங்களா, அதான் எங்களால ஒண்ணும் வாங்க முடியல. இங்க பாருங்க நாங்க ரெண்டு பேரும் என்னது வாங்கிருக்கோம்னு, கீ செயின். நம்ம எல்லாரும் பேரும் போட்டு ஆளுக்கு ஒண்ணு வாங்கியாச்சு. இந்த ஆளுக்கு ஒண்ணு வச்சுக்கோங்க, என்னோட கிஃப்ட். ஏன்னா சரத் ரொம்ப அழகா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. பூமாரி அப்போ உன் தங்கச்சிக்கு நீ ஒரு கீ செயின் வாங்கிட்டு போ. பூமாரி அழகா இருக்குல்ல, அவ பேரு போட்டு வாங்கிட்டு போனா அவ ஆசையா வாங்கி வச்சுக்கிடுவா. ஆமா இந்த டூர் கூட ரொம்ப ஜாலியா இருந்தது இல்ல. இந்த கீச்சைன் இந்த டூர் ஞாபகமா நம்ம எல்லாரும் பத்திரமா வச்சிருப்போம். ஆமா பிள்ளைலா, இனிமே எப்போ நம்ம இந்த மாதிரி ஜாலியா டூருக்கு வர முடியுமோ தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். எவ்வளோ அங்க இருந்து என்ன விளையாண்டுட்டு இருக்கே, வந்து சீக்கிரமா கமெண்ட்ஸ் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேக் கசானா. எங்கள் மம்மி உங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ கசானா. அடுத்தது நம்ம தொடர்ந்து போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்குமே ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க சக்திவேல் அம்மு சக்திவேல், அப்புறமா மகாலட்சுமி எஸ். உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா.